வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பஃப்கை எப்படி வெட்டி தைக்கலான்றத பார்ப்போம். முதல்ல இது மாதிரி ரெண்டு பீஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து இப்படியே நம்ம நாலாம் அடித்து போட்டுக்குவோம். அதுக்கப்புறமா இந்த ஸ்கேலை வச்சு நம்ம இப்படி ஒரு அடையாளப்படுத்தி எடுத்துக்குவோம். இந்த கைக்கு தேவையான நீளம் பார்த்திங்கன்னா 5 இன்ச் நமக்கு தேவைப்படும். தையலுக்காக ஒரு 1/2 இன்ச் சேர்த்துக்குவோம். ரொம்ப ஈஸியான மெத்தட், இதில் பார்த்து பழகிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 2 இன்ச்க்கு அடையாளப்படுத்திட்டு இது மாதிரி கோடு போட்டுக்கோங்க. இந்த இடத்துல 2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. நமக்கு கை சுற்றளவு 4 இன்ச் தேவைப்படுது. நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 2 2.5 இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிக்குவோம். மார்க் பண்ணிவிட்டு இது மாதிரி கோடு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கிராஸாக கோடு போட்டுக்கோங்க. 7.5 இன்ச் இருக்குது. 3.75 இன்ச் பாதி அளவு வரும். நம்ம ஏற்கனவே இங்கே 2 இன்ச்சில் அடையாளப்படுத்தியிருக்கோம். இந்த இடத்துல இருந்து இது மாதிரி எடுத்துகிட்டு போங்க. இப்போ இதை எப்படி வெட்டலான்றதை பார்ப்போம். இது மாதிரி கொண்டு வந்துட்டு இப்படி அடையாளப்படுத்திக்கோங்க. அதுக்கப்புறமா அப்படி ரெண்டாக எடுத்து முன்பாகத்துக்கும் இது மாதிரி எடுத்துக்கோங்க. வளைவு வெட்டி வரணும் 3/4 இன்ச் அளவு, அவ்வளோதான். நம்ம இப்போ கையை வெட்டிட்டோம். இதை எப்படி தைக்கலான்றதை பார்ப்போம். முதல்ல நம்ம இங்கே அடையாளப்படுத்திருக்க அளவுக்கு மடித்து தைச்சிக்குவோம். இந்த மாதிரி 2 மடிப்பு மடிச்சுக்கோங்க. ஒரு ஓரமாகவே தையல் போட்டுட்டு வந்துடுங்க. இப்படி திருப்பிட்டு நம்ம அந்த 2 இன்ச் அடையாளப்படுத்தியிருந்தோம் பார்த்தீங்களா. முதல்ல இங்கேருந்து நம்ம சுருக்கு பிடிச்சிட்டு வரலாம். இப்போ சுருக்கு தைச்சு முடிச்சிட்டோம். இது மாதிரி எலாஸ்டிக் எடுத்துக்கோங்க. நமக்கு சுற்றளவு 8 இன்ச்சு, அதில் 4 இன்ச்சு நமக்கு ஒரு சைடு தேவைப்படும். அதோட ஒரு 3 இன்ச்சு சேர்த்து 7 இன்ச்சு லாஸ்டிக் எடுத்திருக்கேன். இதை வந்து இது மாதிரி இப்படி கோர்த்துக்கோங்க. இப்படி கோர்த்துட்டு இது மாதிரி உள்ளே நம்ம அப்படி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது மாதிரி உள்ளே லாஸ்டிக்கை போட்டுகிட்டே வாங்க. இப்படி இழுத்திங்கன்னா வந்துடும். இது மாதிரி நம்ம எலாஸ்டிக் போட்டுட்டு இப்படி கலட்டி எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இப்படி ஒரு கட்டு போட்டு தையல் போட்டுக்கலாம். இப்போ இப்படி பார்க்கும்போது பாருங்கள் ரொம்ப அழகாக வந்திருக்கு. இதை இப்படியே நம்ம ஜாயின் பண்ணி ட்ரெஸ்ஸில் வச்சு தைச்சிட வேண்டியதான். இந்த மாதிரி அழகாக நீங்களும் தைச்சு பழகுங்க. சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். இந்த பஃப்கை வந்து 2-3 விதமாக இருக்குது. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் இதை எப்படி வெட்டி தைக்கலான்றதை பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.